ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். பொன்னி ஃப்ரெண்டு எல்லாம் பண்ணுறாங்க, சக்தி ஃப்ரெண்டு பொன்னிக்கிட்ட போய் பேசுகிறாங்க, என்னம்மா ஹார்ட் டிஸ்க் எடுக்கலை, யார் ஃபோனையும் எடுக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலனே அப்படின்னு தவிக்கிறாங்க. என்ன ஒன்று மாற்றி ஒன்று எப்படியாவது மாட்டிக்கிறேன், ஒன்றும் புரியலையே, நான் மாட்டாமல் வந்தது பெருசு அப்படிங்கிறாங்க. நான் குற்றமில்லையே நிரூபிக்கிறக்குள்ள நான் படாத பாடுபடுறேன், இருந்தாலும் நான் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல, எனக்கு இதெல்லாம் சகஜம், நான் கஷ்டப்படுறது, நான் எப்படியாவது எடுத்துருவேனே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா சொல்கிறாங்க, அந்த சிவானி பாப்பா மூலமாக நீ எப்படியாவது நீ அதை வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி வாங்குறதுங்க, இல்லை ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, ஃபங்க்ஷன் மூலமாக அவங்க அங்கேருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டாங்க, இங்கே இருக்கிறத நாங்கள் எல்லாம் பதிவு பண்ணி தரோம், சேவ் பண்ணி தரோம்னு சொல்லி கேட்குறதா நீங்கள் சொல்லிடுங்க, உங்கள் நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் தங்கச்சி, அதுக்கப்புறம் அவங்க சரின்னு அவங்களே பாப்பா கிட்ட சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்களா. உடனே இப்போ பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம சிவானி பாப்பா ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரின்ஸிபலை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி தன்னோட நிலைமை எல்லாத்தையுமே எல்லாம் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அடப்பாவே உனக்காமல் இந்த நிலைமை, ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி பரிதவிக்க விடுறாங்களா, தனியாக நீ மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல்னு ரொம்ப இறக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாப்பா கிட்ட சொல்லிடுங்க, சிவானிகிட்ட சொல்லி ஹார்ட் டிஸ்க் கொண்டு வாங்க வீட்டில் இருந்தான்னு சொல்லுங்கள், அவள் கொண்டு வந்தானா என்கிட்ட கொடுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வராங்க, வந்துட்டு சிவானி பாப்பா படாமல் நம்ம எப்படியாவது கிளம்பிடணுமே அவள் கண்ணில் படாமல் அப்படின்னு பொன்னி பார்க்குறாங்க. கரெக்டாக பொன்னியத்தை அப்படின்னு சொல்லி நம்ம பொன்னியத்தை மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிக்குது. அதுக்கப்புறம் எப்படிங்க விட்டுட்டா போக முடியும், சரி வாமா அப்படிங்கல, என்ன அத்தை எனக்கு ஊட்டி விட வந்தீங்களா சாப்பாடு அப்படிங்கல, ஆமாம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க ஆத்தாக்காரி வந்துடுறா, வந்த கையோடு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறா. அடியே சிவானி அப்படின்ட்டு, ஐயோ அம்மா வந்துருச்சு அப்படின்னு நடுங்கி போகிறேன். இல்லை என்னடியே எவ்வளோ இங்கே வசியம் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ண பார்க்குறியா அப்படிங்கல, ஏன் அக்கா இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அடிச்சு வா மூடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது கச்சேரி அப்படின்ட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க, எவ்வளோ எப்படி இந்த மாதிரிலாம் வசியம் பண்ண பார்க்குறியா, மயக்கம் பார்க்குறியாடி அப்படி இப்படிங்க சக்தி இருந்துட்டு, அக்கா என்னக்கா உன் பிள்ளைய வசியம் பண்ணி அவள் என்ன பண்ண போகிறா, நீ ஏக்கா இப்படி புரியாமல் பேசுகிற அப்படின்னு அக்கா வந்துட்டு, என்ன சக்தி ரொம்ப பேசுகிற, என் பிள்ளைய பார்க்குறக்கு என் பிள்ளைக்கு சோறு விட்டுறக்கு அவள் யார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. ஜெயாவும், ஏய் உனக்கு நீ இந்த வீட்டில் இருக்கிறதே பெருசு, அதுவும் நீ தப்பு பண்ணலைன்னு நிரூபிக்கிறக்கா தான் இங்கே இருக்கிற, என் பேத்திக்கு சோறு ஊட்டவோ எல்லாம் கொஞ்சவோ இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஜெயா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிஞ்சிருதுங்க. அப்புறம் வந்து பிரின்ஸ்பாலும் சிவானி பாப்பாட்ட சொல்லிடுறாங்க இல்லையா, அவங்கவுங்க எல்லாத்துட்டுமே சொல்கிறாங்க. சிவானி பாப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசுது, நைட்டு படுத்திருக்கையில் இந்த மாதிரி நாளைக்கு வரையில் எல்லாரும் இருந்தவங்க ஹார்ட் டிஸ்க் தான் கொண்டு வாங்கன்னு இருக்காங்க, அப்படியே அப்படிங்கல்ல ஏங்க அவங்ககிட்ட தான் இருக்கல கொடுங்களேன் அப்படின்னு பவானி சொல்ல, சரி நம்மகிட்ட ஒன்று தான் இருக்குது, சரி பாப்பா தானே ஸ்கூலுக்கு தானே கேட்குறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதையும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்றாங்க. பிரின்ஸிபால் பொண்ணியை வர சொல்லி பொண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது அப்படியே அந்த ஃப்ரெண்டு வந்துடுறாங்க, சக்தி ஃப்ரெண்டு வந்த கையோடு அதில் இருந்து ஏற்றிக்கிறாங்க, தன்னோட மொபைல் ஏற்றிட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததை எடுத்து ஏற்றி கொடுத்துட்றாங்க அந்த பாப்பா கிட்ட, சிவானி பாப்பா கிட்ட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறாங்க, போட்டு பார்க்குறாங்க, பார்த்தா அப்படியே ரா ஃபுட்டேஜ் அதில் இருக்குது, பரவாயில்லையே எல்லாமே இதில் வச்சுருக்கானே அப்படின்ட்டு அப்படியே சுந்தரம் அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டை போய் பேசுகிறது வைக்கிறது அவ்வளோ இருக்குது. பொன்னி நமக்கு நல்ல ஏவம் கிடச்சிருச்சு அப்பா, இனியும் இனிமேல் நீ எந்த தப்புமே பண்ணலைங்கிறத நிரூபிச்சலாம் ஈஸியாக, இங்கே பாரு எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கேன் பார்த்தியா, இவையும் இந்த மாதிரி பண்ணணும் அதுதான் புரியலையே அப்படிங்கிறாங்க. எப்படியாவது என்னை விரட்டணும், ஒன்றையே விரட்டுங்கிறது இப்போ தானம்மா, அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது இவனுக்கு என்ன, ஆமாம் இல்லை ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி இதை சக்திகிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற பொன்னி வந்துட்டு, வேணாம் வேணாம் அவர்கிட்ட சொல்ல, இல்லைம்மா அவன்கிட்ட சொல்லி என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி சக்தியை வர வைக்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. அடச்சா இந்த மாமா தான் இம்புட்டு பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாறாங்க. இன்னைக்கு அவனுக்கு இருக்கு என் மாமனுக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக வா பொண்ணியை கூட்டிகிட்டு வராங்க. ஐயோ வேணாம் விடுங்க சக்தி, எங்கள் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. வந்த கையோட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மாமாவையும் கூப்பிட்டு வைக்கிறாங்க. பவானி வந்த கையோட உன் புருஷன் லட்சணத்தை பாரு அப்படின்னு படம் போட்டு காமிக்கிறாங்க. அப்படியே பார்த்தோன்னு ஆடி போய் உறைஞ்சி போய் உட்காறாங்க. அப்போ இந்த தப்பு பூரா பண்ணதெல்லாம் சுந்தரம் தானா அப்படின்ட்டு அங்கே இங்கே ஒரு நிமிஷம் பிரீத்தியே ஆடி போகிறாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணது பொண்ணு இல்லையா, இவன் தானா, நானும் பொண்ணியை தப்பாக நினச்சிட்டேமே அப்படின்ட்டு பொன்னி ஜெயா எல்லாருமே இப்போ ஜெயா பிரீத்தி எல்லாருமே பொன்னி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு யார் எவ்வளோ பண்ணாலும் என் மனம் உணச்சலுக்கு யாருமே ஒன்றும் செய்ய முடியாது, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டேன், இனிமேல் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கிளம்பிடுறாங்க. அதெல்லாம் போகவே முடியாது நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சக்தி பின்னாடி போகிறாங்க, சந்திரசேகர் பின்னாடியே போகிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம், என்ன நடக்க போதுன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சு நாங்கள் பண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.